ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏர்டெல்லேருந்து புதுசாக ஒரு சூப்பரான பிளான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஏர்டெல் பிளாக். இந்த பிளானில் அது இருக்கு இது இருக்குன்னு சும்மா வாய் வார்த்தைக்கு மட்டும் சொல்லாமல் இந்த பிளானை லாஸ்ட் ஒன் மந்த்தாக நானே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக ஏர்டெல் பிளாக் நான் சூஸ் பண்ணேன், என்னென்ன பெனிஃபிட்ஸ் அதில் கிடைக்குது, அண்ட் இதுக்கு ஒரு சில ஐட்டங்கள்லாம் கொடுத்தாங்க, என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்றத காமிக்கிறேன். இதை பற்றி எனக்கு என்ன தோணுது அப்படின்ற என்னோட ஒப்பீனியன் அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு லோக்கல் இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது அந்தளவுக்கு ஸ்பீடும் இல்லை, சர்வீஸும் கொஞ்சம் மொக்க தான். கொஞ்சம் பெட்டரான இன்டர்நெட்டை வந்து நான் தேடிட்டு இருந்தேன். காரணம், மேபி லாக்டவுன் போட்டாங்க அப்படின்னா வீட்டிலருந்தான் வேலை பார்க்கணும். இன்றைக்கி நிலைமைக்கு இன்டர்நெட் அப்படின்றது ரொம்ப அவசியம். நம்ம வேலைக்கு சொல்லவே தேவையில்லை, இன்டர்நெட் அப்படின்றது கண்டிப்பான முறையில் அவசியம். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் பிளாக் அப்படின்ற மாதிரி ஒரு புது பிளான் பார்த்தேன். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் தான் ஒரே பிளானில் கொடுக்குறாங்க, ஒரு ஆல் இன் ஒன் பிளான் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த மாதிரினா, இன்டர்நெட்டுக்கு ஃபைபர், மொபைலுக்கு போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன், டிடிஹெச், அது கூடவே எக்ஸ்ட்ரீம் பாக்ஸை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறாங்க. எந்த சர்வீஸ் சார்ஜும் கிடையாது, ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். அண்ட் லேண்ட்லைன் யூஸ் பண்ணுறது அப்படின்னாலும் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இது எல்லாமே ஒரு பண்டிலாக சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பில்லில் வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐ தாட் இன்ட்ரெஸ்டிங், நம்மளும் யூஸ் பண்ணலாம், ஒரு ப்ரீமியம் பிளானாக இருந்தாலும் பரவாயில்ல, இத்தனை விஷயங்களை ஒரே இதில் கொடுக்குறாங்க அப்படின்னு நானும் வாங்கி யூஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா யூஸ்வலாக எப்பயும் உங்களுக்கு சொல்கிறது வழக்கம். அதனால தான் இந்த ஏர்டெல் பிளாக் எதுக்காக நான் சூஸ் பண்ணேன், என்னென்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், அது என்ன ஏர்டெல் பிளாக், பேரே விசித்திரமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்னன்றது எனக்கும் தெரியல. இப்போ தான் பார்த்தேன், ஏர்டெல் பிளாக் அப்படின்றது ஏர்டெல் தேங்க்ஸ் அப்படின்னு ஒன்று போயிட்டு இருந்துச்சுல, அதோட ஒரு பார்ட் ஆஃப் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரை கொண்டு வந்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிளான்ஸ் ஓரளவு ரீசனபிளான பிரைஸ் தான் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் என்னன்றதை அடுத்து பார்க்கலாம். அண்ட் இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கான்வெர்ஜ்டு பிளான் ஃபார் ப்ரீமியம் ஹோம் பிளான் அப்படின்றாங்க. இதுவரை நீங்கள் வீட்டுக்கு ஒரு கனெக்ஷன் எடுக்கணும், இன்டர்நெட் கனெக்ஷன், டிடிஹெச் அப்படின்னா ஒரு லிமிட்டடாக தான் எடுக்க முடியும். அதை தாண்டி ஒரு நல்ல ஸ்பீடு வேணும் அப்படின்னா ஒரு சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், மேபி பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, ஏன்னா இன்டர்நெட் ஸ்பீடு அதிகமாக வேணும் அப்படின்ற பட்சத்தில். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நம்மளோட வீட்லையும் நல்ல ஹை ஸ்பீடில் இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும். அதுவும் ஒரு காம்போ பேக் மாதிரி வர்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ எதுக்காக இந்த ஏர்டெல் பிளாக் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்ற காரணத்தை முன்னாடி சொல்லிட்டேன். அண்ட் இதில் என்ன பெனிஃபிட் கிடைக்குது, இதுக்காக தான் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, அது என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ்வலாக நான் தனித்தனியாக ஒரு டிடிஹெச் யூஸ் பண்ணுறேன், இன்டர்நெட் யூஸ் பண்ணுறேன், போஸ்ட்பெய்டு யூஸ் பண்ணுறேன், லேண்ட்லைன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் தனித்தனியாக நான் பில்லு கட்டணும். தனித்தனியாக பிரித்து வச்சிடுறேன். ஒன்று ஒன்றுத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி டேட்டும் இருக்கும், அந்தந்த டேட்டில் கட்டாட்டி அதுக்கு பெனாலிட்டி, ஃபைனல் லோட்லோஸ்க்கு அதெல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே சேர்ந்து ஒரே பிளான் ஒரே பில். ஸோ இந்த ஒரே பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர், டிடிஹெச், மொபைல் போஸ்ட்பெய்டு, மூணு கனெக்ஷன் மொத்தம். அண்ட் இது கூடவே லேண்ட்லைன் அன்லிமிட்டடாக வந்து யூஸ் பண்ண முடியுது. ஸோ ஒரே பில்ல ஓகே கொஞ்சம் காம்போவாக கிடைக்குது அப்படின்றதுனால தான் மெயினாக நான் சூஸ் பண்ண காரணம். ரெண்டாவது தொல்லை பார்த்தீங்க அப்படின்னா, மேபி இந்த டிடிஹெச்ல இஷ்யூ, இல்லை இன்டர்நெட்ல இஷ்யூ, இல்லை போஸ்ட்பெய்டில் இஷ்யூ அப்படின்னா தனித்தனியாக கஸ்டமர் கேர் இருக்கும். ஸோ தனித்தனியாக நான் ஃபோன் பண்ணி இதில் இஷ்யூ ஆயிடுச்சு வந்து பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லணும். ஸோ இதுக்குனே ஒரு தனி கஸ்டமர் கேர் வச்சிருப்பாங்களா, டெடிக்கேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜரும் கொடுத்துருவாங்க. அதனால என்ன பிரச்சனைனாலும் எப்பனாலும் ஒரே இடத்துலையும் நம்மளோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கிற முடியும். அண்ட் மேபி இந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வீட்டுக்கே ஃப்ரீயாக வந்து நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த சர்வீஸ் எப்பயுமே ஃப்ரீ தான். நான் பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு தடவை வந்துச்சு, டிடிஹெச் கரெக்டாக எனக்கு யூஸ் பண்ண தெரியல எப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கே டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் யூஸ் பண்ணணும், இப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. எங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாமே ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து கொடுக்கணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நான் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன தெருவுக்குள்ளே, எங்கள் வீடு ஓட்டு வீடு, அந்த இடத்துலையும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் பிடிச்சிருந்தது. அண்ட் இன்னொரு மெயின் திங், இவங்களோட இன்ஸ்டாலேஷன், மேபி புது கனெக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் தான், எந்த சார்ஜஸும் கிடையாது, எந்த சர்வீஸ் சார்ஜும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் பண்ணித்தராங்க. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சில மாதங்களாக நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் பிளான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இதை சேஞ்ச் பண்ணாலும் அதுலேயும் எந்த சர்வீஸ் சார்ஜோ இல்லை வந்து சுவிச் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எந்த சார்ஜுமே போடல. ஸோ இன்ஸ்டாலேஷன் முழுக்க 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 ஃப்ரீயாக இருந்தது. அண்ட் இந்த பிளானில் வந்து டிடிஹெச்சும் இருந்தது. இதுக்காக ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. ஒரு 1500 சார்ஜ் பண்ணுறாங்க, நம்ம எப்போ ரிட்டர்ன் பண்ணுறோமோ அந்த 1500 நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ முழுக்க முழுக்க அந்த பாக்ஸை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறப்ப அந்த அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நார்மலாக நம்ம டிவி பார்க்குறது சன் டிவி, கே டிவி, விஜய் டிவி, இந்த மாதிரி டிவி கனெக்ஷனும் டேரெக்டாக டிடிஹெச் மூலமாக பார்த்துக்கலாம். இல்லை ஓடிடியில் நீங்கள் ஏதாவது பார்க்குறது அப்படின்னா அமேசான் பிரைம், இல்லை ஹாட் ஸ்டார், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டில் இருக்க எல்லா ஆப்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும், ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பாக்ஸை நம்மளோட டிவியோட கனெக்ட் பண்ணுறப்ப, மேபி இன்னும் கொஞ்சம் நல்ல டிவி வச்சுருந்தீங்க அப்படின்னா டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. இதில் காஸ்டிங் சப்போர்ட் இருக்குது, இது ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸு, அப்பப்போ அப்டேட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு ரிமோட்டும் கொடுத்துருந்தாங்க. ரிமோட் பார்த்தீங்க அப்படின்னா 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது சேனல்ஸ் பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த நம்பர் அமைக்கி அந்தந்த சேனல் பார்த்துக்க முடியும். இல்லை ஓடிடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் தனித்தனி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஓகே தான். டே ஓடிடி நான் எங்கடா போவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளானோடய பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் பிரைம் 1 இயருக்கு ஃப்ரீயாக வந்துருது. அண்ட் ஆல்சோ
ஹாட் ஸ்டாரும் ஒன் இயருக்கு ஃப்ரீயாக வந்தது. ஜி ஃபைவ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஸ்கவுண்ட்லையும் கொடுக்குறாங்க. மேபி வேணும் அப்படின்னா அதையும் ஏர்டெல் ஆப்பில் போயிட்டு உங்களால் வந்து பை பண்ணிக்க முடியும். இப்போ நார்மலாக அமேசான் பிரைம் வாங்குறோம் அப்படின்னா 999 அண்ட் ஹாட் ஸ்டார் பார்த்தீங்க அப்படின்னா 400 ரூபான்னு நினைக்கிறேன். ஒரு 1400 ரூபாய் கிட்ட நம்மளுக்கு ஃப்ரீயாகவே இந்த ஓடிடி வந்து கொடுக்குறாங்க. இதை தவிர நிறைய டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்கன்றப்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா கனெக்ஷன் கொடுத்து ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஏர்டெல் பிளாக் இன்ட்ரடியூசிங் அன்பாக்ஸ் த நியூ வேர்ல்ட் ஆஃப் சிம்பிளிசிட்டி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் பிளாக் அப்படின்ற மாதிரி போட்டு இங்கே ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி ஏதோ கொடுத்துருந்தாங்க. இது என்னன்னு பார்த்தோம்னா ஏதோ பெனிஃபிட் கார்டா. ஸோ இதை ஸ்கேன் பண்ணுறப்ப ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்புக்குள்ள போகுது. அதில் நம்மளுக்குன்னு ஒரு சில பெனிஃபிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் சொன்னல அமேசான் பிரைம் வந்து 1 இயருக்கு அண்ட் ஹாட் ஸ்டார் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் கிளைம் பண்ணி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு கார்டு. அதுக்கப்புறம் ஏர்டெல் பிளாக்கை சூஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் மானே தேனே பொன் மானே அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு சின்ன கிரீட்டிங் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல கஸ்டமர் கனெக்ஷன் எடுத்தான் போனா அப்படின்லாம் விடாமல் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது கஸ்டமர் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு போகுது. ஸோ ஓவரலாக இது எல்லாமே தான் நான் இந்த ஏர்டெல் பிளாக்கை சூஸ் பண்ணதுக்கான ஒரு ரீசன். இப்போ பிளானுக்கு வரலாம். இந்த பிளானை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைசபிளும் இருக்கு. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு அதுக்கு தகுந்தாப்பில் பிளான் வந்து சூஸ் பண்ணலாம். 998 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 பிளான் இருக்கு. நான் சூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீமியம் பிளான் தான். ஸோ இந்த ப்ரீமியம் பிளான் ஏன் சூஸ் பண்ண அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓடிடியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1400 ரூபாய் கிட்ட கொடுத்துருவாங்க. இதை தவிர 200 MBPS ஃபைபர் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்பீடும் நான் செக் பண்ணி பார்த்தேன். அப்லோட் டவுன்லோட் ரெண்டுமே கரெக்டான ஸ்பீட் இருந்துச்சு. இப்போ வர இன்டர்நெட்டில் இஷ்யூ அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதுக்கு ஒரு ரவுட்டரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. வைஃபைலையும் இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம், லேண்ட்லையும் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்க முடியும். இன்டர்நெட் பக்கா. அண்ட் டிடிஎச் பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட சேனல்ஸ் மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அந்தந்த சேனல்ஸ் வந்து நீங்கள் தனியாக வாங்கி பார்த்துக்கலாம். லோக்கல் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏரியாவில் ஓவராலாக தமிழ்நாட்டில் என்னென்ன லோக்கல் சேனல் இருக்கோ அதையும் நம்மளால் பார்த்துக்கிற முடியுது. அண்ட் முக்கியமாக லேண்ட்லைன் யூஸ் பண்ணுறது அப்படின்னா முழுக்க முழுக்க அன்லிமிட்டட் லேண்ட்லைன் கால் வந்து பேசிக்க முடியும். நம்மளுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க, ஜஸ்ட் லேண்ட்லைன் ஃபோன் மட்டும் வாங்கி லேண்டை பிளக் பண்ணிட்டோம்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் லேண்ட்லைன் யூஸ் பண்ணலாம், எனக்கு தேவைப்படல. அண்ட் 4வது பார்த்தோம்னா மொபைலுக்கு போஸ்ட்பெய்ட் 1 இல்லை 2 இல்லை 3 கனெக்ஷன் இருக்கும். மூணுமே ஃப்ரீ தான். ஸோ மூணுலையும் அன்லிமிட்டடாக கால் பேச முடியும். 200 GB ஓவராலாக டேட்டா கொடுப்பாங்க. இது எல்லாத்துக்குமே சேர்த்து இதோட சார்ஜஸ் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா ப்ரீமியம் பிளானுக்கு 2099 ரூபாய் வந்துச்சு. எனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்குது, அதனால் நான் இதை எடுத்துக்கிட்டேன். மேபி உங்களுக்கு தேவை கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களோட பிளானை நீங்களே கிரியேட் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதன் மூலமாக நீங்கள் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் ஆட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ப்ரைஸும் கம்மியாகும். அண்ட் நீங்களுமே இந்த ஏர்டெல் பிளாக் பிளான் வந்து உங்கள் வீட்டில் போடணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள், ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். 1 அல்லது 2 நாட்களில் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா 2 நாளில் முடிஞ்சு. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு, என்னடா நடக்குது அப்படின்னு இருந்துச்சு. 3 பேருமே ஃபைபர் டிடிஹெச் போஸ்ட்பெய்ட் அட் அ டைமில் வந்தாங்க. ஒரே நாளில் எல்லாத்தையும் செட்டப் பண்ணாங்க, மறுநாள் ஆக்டிவேட் பண்ணாங்க, அடுத்த நாள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னப்பா நடக்குது, ஏர்டெல் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, மேபி காம்படிஷன்னால் நம்ம தான் ஃபஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் பண்ணி கொடுத்தது நம்மளுக்கு அட்வான்டேஜ். ஸோ ஓவராலாக இந்த ஏர்டெல் பிளாக் பற்றின என்னோட ஃபீட்பேக் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. எல்லா இடத்துலையும் இப்போ வர எந்த குறைகளும் கிடையாது. மேபி ஏதாவது குறைகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே ட்விட்டரில் அப்டேட் பண்ணுறாங்க, போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது பிரச்சனை இருக்கா என்னன்றத நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ இதை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நார்மலாக மொபைலும் ஒரே மாதிரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் மாற்றி நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி யாராவது ஏர்டெல் பிளாக் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான், முடிச்சுக்கலாம். டாடா, பை பை, நன்றி.